Hey guys, welcome back. I am Ades from STA. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கலர்ஸ் பத்தி. கலர்ஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படினா நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்குங்க. For example, கலர் கோட் ஜெனரேட் பண்றது, ஒரு கலரோட ஷேட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன கலர் இருக்கு அப்படிங்கறத நம்ம பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ இதல என்ன கலர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் எப்படி பார்க்கிறது இத பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பேசலாம். வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல வர ஆல் அப்படிங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. கலர்ஸ்ல அதிகமா நாம யூஸ் பண்றது RGB CMYK அப்படிங்கறது தான். Photoshop அதிகமா தெரிஞ்சது அப்படினா இந்த கலர் கரெக்ஷன் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. மேக்ஸिमम இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினா நம்ம முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல இருக்கிற கலர் என்ன, அந்த ஷேட நாம எப்படி எடுக்கிறது, அதோட கலர் கோட் என்ன, அந்த கோட நாம எப்படி ஜெனரேட் பண்றது, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே கலர்ஸ் பத்தி நாம தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இதுக்கு நான் चूஸ் பண்ணிருக்க ஆப் என்ன அப்படினா கலர் கிராப் அப்படிங்கறது தான். இந்த ஆப்பை நான் चूஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படினா Play Storeல இத செக் பண்ணி பார்க்கறப்போ இதோட ரேட்டிங் அப்படிங்கறது நல்லாவே கொடுத்திருக்காங்க. ரிவ்யூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ அதுக்காக நான் இத चूஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ரீசன்ட்டா ஒரு கலர் ஷேட் இஷ்யூல நான் சிக்கிட்டேன். சோ பெர்ஃபெக்ட்டான கலர் என்ன அப்படிங்கறத என்னால ஃபைண்ட் பண்ண முடியல அந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்கிறப்போ ஆன்லைன்ல சர்ச் பண்றப்போ இந்த ஆப் எனக்கு கிடைச்சது. சோ இத பத்தி ஒரு ரிவ்யூ இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்பை நான் Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க அங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இத ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணா சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணீங்க அப்படினா ஒரு கேமரா இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். சோ அந்த கேமரால எந்த ஆப்ஜெக்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேல உங்க ஃபோக்கஸை லாக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு டார்க் ஆம்பியன்ட் லைட் இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த ரூம்ல ஒரு ப்ளூ கலர் LED லைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதோட கலர் என்ன அப்படிங்கறது இப்போ ஸ்கேன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ப்ளூ வயலட் அப்படினு காமிச்சிருக்கு. இதோட கலர் கோட் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ கொடுத்திருக்காங்க. ஹேஷ் சிம்பல் போட்டு ஒரு 4 டிஜிட் பிளஸ் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுதான் இதோட கலர் கோட் அப்படிங்கிறது. ஓகே, இதோட கலர் அக்யூரசி கரெக்ட்டா இருக்கா அப்படினு செக் பண்றதுக்காக நான் வேற கலர் மேல ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கலரை நீங்க பிக் பண்ணி எடுக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்க ஃபோனை ஸ்டேபிளா ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. ஒரு ட்ரைபாட் அப்படி இல்லட்டி ஒரு வால் இது மாதிரி ஒரு பிளேஸ்ல உங்க ஃபோனை ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. சோ ஏன் நான் ஹோல்ட் பண்ண சொல்றேன் அப்படினா நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ட போட்டோ எடுக்கறப்போ சின்ன சின்ன ஷேக்ஸ் வரும். அது போட்டோகிராஃபிலயும் சரி, இந்த மாதிரி இடத்துலயும் சரி. சோ அந்த ஷேக்கியான மூவ்மெண்ட் இருந்தது அப்படினா என்ன ஆகும் அப்படினா நம்ம ஷூட் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற கலர் நம்மளால பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியாது. அக்யூரேட் கலர் நம்மளால பார்க்க முடியாது. அதுக்காக உங்க ஃபோனை ஹோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு வேற ஒரு ஆப்ஜெக்ட் மேல என்னோட ஃபோனை மூவ் பண்றேன். இதோட கலர் பிக்கப் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு Black சர்ஃபேஸ்ல நான் வெச்சிருக்கேன். Black அப்படினு காமிச்சிருச்சு. இதோட கலர் கோட் என்ன அப்படிங்கறதும் காமிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படினா ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி நீங்க ஒரு கலரை பிக் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிளாஷ் லைட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க ஆம்பியன்ட் லைட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிளாஷ் லைட் ஆன் ஆகும். சோ நீங்க ஒரு கலரை பிக் பண்ண போறீங்க அப்படிங்கறப்போ இந்த ஃபிளாஷ் லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தேர்ட் ஆர்க் ஐகான் என்ன அப்படினா ஃபோக்கஸ் அக்யூரசி அப்படிங்கிறது தான். சோ சென்டர்ல இருக்கிற இந்த ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா ஃபோக்கஸோட பாயிண்ட் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பிக் பண்ண இந்த கலர்ஸ் எல்லாமே எப்படி நம்ம பார்க்கிறது, பெருசா நம்ம டிஸ்ப்ளேல பார்க்குற மாதிரி அப்படினு கேட்டா கீழ ஒரு லைப்ரரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இப்போ நம்ம ப்ரீவியஸா இதல பார்த்த கலர்ஸ் எல்லாமே இதல கொடுத்திருப்பாங்க. ரீசனா நம்ம ப்ளூ அப்படிங்கறத பார்த்தோம். சோ அத கிளிக் பண்றேன். இந்த ஃபேன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கலரோட ஃபுல் ஸ்கிரீன் வியூ உங்களுக்கு கிடைக்கும். சோ இதல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் RGB அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இது வந்துட்டு கலர் ஸ்கேல் அப்படினு சொல்லுவாங்க. இதல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 50% இருக்கு. செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 50% இருக்கு. சோ 100% இது ப்ளூ அப்படினு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட கலர் கோட் அப்படினு தெரிஞ்சுக்கணும் அப்படினா சோ தேர்டா நம்ம பார்த்த அப்படினா ஹாஷ் போட்டு 40FF அப்படினு போட்டுருக்காங்க. இதுதான் இதோட கலர் கோட். இத நீங்க காப்பி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா Photoshop, Pixel Lab, Pixart இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல ஒரு அக்யூரேட்டான கலர் வேணும் அப்படினா இந்த கலர் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படினா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த லைப்ரரியில இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண கலருக்கு கீழ பாத்தீங்க அப்படினா RGB, HSV இப்படி நிறைய வேல்யூஸ் போட்டுருக்காங்க. RGB அப்படினா என்ன அப்படினா ரெட், கிரீன், ப்ளூ அப்படிங்கறது தான். இதல பாத்தீங்க அப்படினா ப்ளூ அப்படிங்கற நம்ம கலர் செலக்ட் பண்ணோம். சோ இந்த RGB ஓட எண்ட்ல B அப்படிங்கற எழுத்து இருக்கு. So idhila konjam numbers ellame kuduthirukanga idhila pathika appadina 255% appadinu kuduthirukanga so in the 255% appingiradhu color science therinjungalukku idu enna value appingiradhu theriyum okay இப்போ இந்த கலரை நம்ம ஃபோனோட வால்பேப்பரை அப்ளை பண்ணோம் அப்படினா இதோட full screen view நமக்கு தெரியும் சோ கலர் ஷேட் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா மேல இருந்து 3rd ஆக்குற இந்த பெயிண்ட் பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க ஃபோனோட வால்பேப்பரை இத செட் பண்ணலாமா அப்படினு கேக்கும் எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த கலர் உங்க ஃபோனோட வால்பேப்பரை அப்ளை ஆகிடும் சோ ஒரு பெர்ஃபெக்ட்டான கலர் ஷேட் பார்க்கிறதுக்கு இந்த வால்பேப்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் இதோட கலர் கோட நீங்க காப்பி பண்ணனும் அப்படினா டாப்ல இருந்து 4th பாத்தீங்க அப்படினா ஒரு ஐகான் கொடுத்திருக்காங்க காப்பி ஐகான் அந்த ஐகானை பிரஸ் பண்ணீங்க அப்படினா இதோட கலர் கோட் உங்களுக்கு காப்பி ஆகிடும் சோ இத மத்த ஆப்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகே இப்போ இதல கலர் ஷேட நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ரெட் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இந்த ரெட் வேல்யூ நான் இன்கிரீஸ் பண்ண அப்படினா டோட்டலா இதோட கலர் ஷேட் மாறும் ஒரு லாவெண்டர் ஷேட் ஒரு மெஜந்தா ஒரு வயலட் இது மாதிரி ஷேட் எல்லாமே நமக்கு இதல சேஞ்ச் ஆகறது நம்ம பார்க்க முடியும் சோ ஒரு பெர்ஃபெக்ட்டான கலர் ஷேட் எடுக்கணும் அப்படினா இந்த ஆப் யூஸ் பண்றது நல்லது and last நம்ம பார்க்கிறது என்ன அப்படினா ஒரு இமேஜ்ல இருக்கிற கலர் நாம எப்படி பிக் பண்ணி எடுக்கிறது for example இப்போ ஒரு ஃப்ளவரை நீங்க போட்டோ எடுத்துப்பீங்க அந்த ஃப்ளவரோட கலர் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் சோ அந்த கலர்ல ஒரு டெக்ஸ்ட் அப்படி இல்லட்டி ஒரு இமேஜ் ரெடி பண்ணனும் ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ரெடி பண்ணனும் அப்படினா அந்த இமேஜ்ல இருந்து எப்படி நம்ம கலரை பிக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ இந்த ஆப்போட டாப்ல பாத்தீங்க அப்படினா ஒரு கேலரி ஐகான் கொடுத்திருப்பாங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க கேலரியை चूஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க டிக் மார்க் கொடுத்துருங்க ஓகே இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இது அன்லாக்ல இருந்தது அப்படினா இந்த போட்டோவை ஸ்லைட் பண்ணி ஜூம் பண்ணி பர்టిక్యులர் ஏரியாவை நீங்க fix பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ லாக் பண்ணீங்க அப்படினா என்ன ஆகும் அப்படினா you can pick color sample அப்படினு கொடுத்திருக்காங்க particular areaல இருக்கிற color sample நீங்க pick பண்ணிக்கலாம் அப்படினு கேக்குறாங்க ஓகே இந்த இமேஜ்ல இருக்கிற கலர்ஸ் நம்ம pick பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை லாக் பண்ணிடலாம் ஓகே லாக் பண்ண அப்படினா ஒரு ஸ்லைடர் நமக்கு ஷோ ஆகும் இந்த ஸ்லைடரை உங்களுக்கு தேவையான இடத்த மூவ் பண்ணி வச்சீங்க அப்படினா அந்த கலரை நீங்க pick பண்ணி எடுக்க முடியும் எப்படி அப்படிங்கறது இப்போ ஸ்கிரீனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த சின்னதா இருக்கிற சர்க்கிள் தான் கலர் பிக்கர் சோ பெருசா இருக்கிற சர்க்கிள் என்ன அப்படினா அந்த கலரை நமக்கு ஷோ பண்றது ஓகே இப்போ நான் ஒரு கலரை பிக் பண்ணிருக்கேன் கீழ இருக்கிற பென்சில் ஐகானை கிளிக் பண்ண அப்படினா இந்த கலர் கீழ பிக் ஆயிருக்கும் ஓகே நான் வேற கலர் चूஸ் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல பாட்டம் சைடுல இருக்கிற ஒரு கலரை பிக் பண்றேன் இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்றேன் ஓகே இப்போ ரெண்டு கலரை நாம பிக் பண்ணிருக்கோம் இந்த கலரோட கலர் கோட்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ரைட் மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா இதோட கலர் நேம் என்ன இதோட கலர் கோட் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேன் ஐகானை கிளிக் பண்ணோம் அப்படினா இதோட கலர் கோட் கலர் ஷேட் என்ன இத பத்தி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் சோ இதோட கலர் ஷேட் நமக்கு பிடிக்கல அப்படினா கலர் மாத்தணும் அப்படினா கூட நம்ம மாத்திக்கலாம் மாத்திட்டு லாஸ்டா பார்த்தோம் அப்படினா இதல கொடுத்திருப்பாங்க அதுதான் இதோட கலர் கோட் இப்போ இந்த ஆப்ல ஸ்கேன் பண்ணின ஒரு கலரை நம்ம ஃபோனோட மெயின் வால்பேப்பர் வைக்கலாம் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா நீங்க ஸ்கேன் பண்ண அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு இந்த பெயிண்ட் பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா வால்பேப்பரை செட் பண்ணலாமா அப்படினு கேக்கும் எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுங்க ஓகே இப்போ ஹோம் ஸ்கிரீன் போய் பார்த்தோம் அப்படினா இந்த கலர் வால்பேப்பரா செட் ஆகிருக்கும் சோ இந்த ஆப் நான் எதுக்காக சஜஸ்ட் பண்றேன் அப்படினா பர்టిక్యులர் கலர் ஷேட நம்ம அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா இத யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேமரால ஷூட் பண்றோம் அப்படினா ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு இமேஜ்க்கு சோ அது மாதிரி கலர் பிக்கப்புக்கும் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ இதுலயே ஏ அப்படினு கொடுத்திருக்காங்க இது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆம்பியன்ட் லைட்டோட ஷேட் உங்களுக்கு மாறுது டிஃபரண்ட் ஷேட் காட்டும் சோ இப்போ நான் டார்க் ரூம்ல இருக்கனால இதோட ஆம்பியன்ட் லைட் எனக்கு வித்தியாசமா இருக்கு சோ நீங்க ஒரு பிரைட் லைட் இருக்கிற ஏரியாவுல இருக்கீங்க அப்படிங்கறப்போ இந்த ஒயிட் பேலன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டான அக்யூரேட்டான கலர் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படினா கலர் கன்ஃபியூஷன் இல்லாம பர்టిక్యులரா ஒரு கலரை அக்யூரேட்டா நம்ம எடுக்கணும் அப்படினா இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் என்னோட சஜஷன் சோ ரீசனா நான் ஃபேஸ் பண்ண ஒரு கலர் இஷ்யூல இந்த ஆப் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலர் அக்யூரசி பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோட ஃபைனலா எனக்கு பிடிச்ச கலர் அப்படினு பார்த்தோம் அப்படினா ஸ்கை ப்ளூ அப்படிங்கறது தான் சோ இந்த ஸ்கை ப்ளூ கலரை நான் ஏன் சூஸ் பண்ண அப்படினா ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அதுல போட்டுருந்தாங்க ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கலர் அப்படினு சொல்லிருந்தாங்க சோ இத நம்ம பார்த்தோம் அப்படினா ஒரு ஃப்ரெஷ் லுக் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டுருந்தாங்க இதுக்காகவே நான் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கறத என்னோட ஃபேவரட் கலரா நான் चूஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதேனும் டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.